சோளிங்கரில் 12 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ரோப்கார் திட்டப் பணிகள் நிறைவு பெற்று தற்போது சோதனை ஓட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வரம் இஸ்லாம், கார்த்திக் விவரம் என்ன? கண்டிப்பா, அதாவது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ யோக லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலானது சோளிங்கேறக்கூடிய மலை உச்சியின் பகுதியில் அமைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்றால் பக்தர்கள் வந்து 1305 படிக்கட்டுகளை கடந்துதான் சென்றுதான் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2009 திமுக ஆட்சியின் போது அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களின் உத்தரவின் பேரில் இங்கு ரோப்கார் திட்ட பணிகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. சுமார் 12 ஆண்டுகளாக இப்பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று இப்பணிகளுக்கான முழுமையாக நிறைவு பெற்று ஒரு ரோப்காரில், அதாவது ஒரு பாக்ஸில் 4 பாக்ஸ்கள் என 8 பாக்ஸ்கள் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த ரோப்பில் இந்த ரோப்புக்கான சோதனை ஓட்டமானது முதற்கட்டமாக துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோப்கார் சோதனை ஓட்டத்தை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரசகன் மற்றும் இதை தொடர்ந்து அனைவரும் வந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய முதல்கட்ட சோதனை ஓட்டத்தை துவக்கி வைத்து இந்த ரோப்காரில் வந்து தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். தற்போது அவர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ரோப்காரினுடைய சோதனை ஓட்டமானது சுமார் 2 மாதங்கள் நடைபெறும் எனவும் அதன் பின்பு பக்தர்களுக்கு அனுமதிக்கு வழங்கப்படும் எனவும் கோயில் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.